ஹாய் கைஸ் வெல்கம் டு புரா பைத்தியம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வாத்துக்கு வந்து எப்படி பாத் டப் செய்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்ன பண்ணிக்கிருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, என்கிட்ட ரெண்டே ரெண்டு வாத்து தான் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் சின்னதாக தான் பாத் டப் செஞ்சுருக்கேன். இது ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. உங்களுக்கு மொத்தம் மூணு விஷயம் ரொம்ப முக்கியம். முதல் விஷயம் இடம், ரெண்டாவது விஷயம் தண்ணி, மூணாவது விஷயம் வந்து ஒரு சின்ன டப்பு, அவ்வளோதான். இந்த மூணு விஷயம் இருந்தாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, என்கிட்ட இருக்க டப்பு இந்த சைஸ் தான். நான் ஆல்ரெடி போட்டேன், அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், அது வந்து ஒரு சாதாரண டப்பு தான், இந்த தண்ணி ஊற்றி வைக்கிற டப்பு. அது ஒன்றே ஒன்று வீணாக இருந்துச்சு, எங்கள் வீட்டில் இருந்துச்சு, கெஞ்சி கேட்டு தான் வாங்கினேன். ஸோ அதனால் அதை எடுத்து வச்சு, அதை எடுத்துக்கிறதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, அதோடய டயமீட்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து முதல்ல ஒரு பள்ளம் நோண்டிவோங்க. பள்ளம் நோண்டி அதை அதில் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு, அதில் அப்பப்போ நீங்கள் தண்ணி மாத்தினா மட்டும் போதும். இவ்வளோ தான் வாத்துக்கு. நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், வீடியோவில் அவ்வளோ சூப்பராக அதுங்க குளிக்குது. இதை விட உங்களுக்கு பெருசாக வேணும்னா, நீங்கள் கடையில் போய்ட்டு இதை விட பெரிய சைஸில் வாங்கி வச்சுட்டிங்கன்னா ரெண்டு வாத்தும் குளிக்க முடியும். இதில் வந்து ஒரு வாத்து தான் குளிக்க முடியும். ஸோ அதுங்க ஒன்று மாற்றி ஒன்று குளிச்சுக்கும். எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இதை விட பெருசாக வச்சோம்னா காசு அதிகமாக செலவாகும். காசு செலவு பண்ணுற மாதிரினே நீங்கள் தாராளமாக வந்து பெரிய பாத் டப்பா வாங்கி அதுங்களுக்கு செட் பண்ணி கொடுக்கலாம். ஒன்றுமே கிடையாது, இது ஜஸ்ட் நீங்கள் ஒரு பள்ளனோடி வச்சா மட்டும் போதும். மேக்ஸிமம் உங்களுக்கு முடிஞ்சதுன்னா என்ன பண்ணுங்கள், அப்பப்போ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கவர் எடுத்து மூடிடுங்க, அதை மண் அந்த குப்பெல்லாம் போகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறவங்க எல்லாருக்கும். வாத்து வளர்க்குறது பற்றி வாத்தை பற்றின மோர் வீடியோஸ் நான் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த சேனல்லே போடுறேன் வீடியோஸு. ஸோ அதேமாதிரி உங்களுக்கு வாத்தை பற்றின சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதேமாதிரி நான் கோழியும் வளர்க்குறேன், கோழியை பற்றின ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். புறாக்களை பற்றி நான் நிறைய வீடியோ வந்து இந்த சேனலில் போட்டிருக்கேன், அதை வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஐ பட்டன்லேயே போட்டு விடுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.